வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் அபவுட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, வென் எ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் எ சீக்வன்ஸ் to perform a specific function, the group thus formed is called a system. So, என்ன மேடம் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. சிஸ்டம்ங்கிறது ரொம்பவும் சிம்பிளான விஷயம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார லோயர் கேடரில் இருந்து அப்பர் கேடரில் வரைக்கும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, சரியா? அப்போ ஒவ்வொருத்தரும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலில் டெக்னிக்கல் ஸ்டாஃபு, நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், அடுத்து ஹெச்ஆர், மேனேஜர், அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ், கரெக்டுங்களா? அவங்க எல்லாமே எதோட கனெக்ட் ஆகிருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் பர்சன், நான் டெக்னிக்கல் பர்சன், சூப்பர்வைசர் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்தந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. அந்த குரூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிஸ்டம்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு ஒரு 1 வீக்குக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்போ அந்த டார்கெட்டை நான் என்ன பண்ணணும், அட்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2 நாள் எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு டார்கெட் அட்டைன் ஆகலை, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணால் தான் வந்து அட்டைன் ஆக முடியும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட்டை நம்ம வேரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் ஒரு நாளைக்கு 100 ப்ராடக்ட் வரத்துக்கு பதிலாக 1 நாளைக்கு 150 ப்ராடக்ட் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கர்ஸ் கிட்டே வேலையை வாங்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இன் ஏ சிஸ்டம் வென் தி அவுட்புட் குவான்டிட்டி இஸ் கண்ட்ரோல்டு, அவுட்புட் குவான்டிட்டிங்கிறது ப்ராடக்ட். இப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா, இவ்வளோ 150 குவான்டிட்டி வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லி இன்னும் வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லணும். அப்போ ஒர்க்கர்ஸுங்கிறது நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், இன்புட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், வேரி பண்ணணும் உங்களோட வேலையை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். பை வேரிங் தி இன்புட் குவான்டிட்டி, தென் த சிஸ்டம் இஸ் கால்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டமில் அவுட்புட் குவான்டிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல்டு வேரியபிள் ஆர் ரெஸ்பான்ஸுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்புட் குவான்டிட்டி என்னன்னு சொல்கிறோம், கமாண்ட் சிக்னல் ஆர் எக்ஸைட்டேஷன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 டைப் இருக்குது, ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இதில் நமக்கு வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இருக்காது. தட் இஸ் அவுட்புட் இஸ் நாட் ஃபெட்பேக் டு தி இன்புட். அதே மாதிரி க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவுட்புட் இஸ் ஃபெட்பேக் டு தி இன்புட், ஓகே? இப்போ இதில் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்ஜெக்டை எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் நான் இவ்வளோ மார்க் தான் எடுக்கணுங்கிற எந்த ஒரு டார்கெட்டும் எந்த ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவும் வச்சு நீங்கள் படிக்கலை, நான் படிக்கிறேன் அதுக்கான மார்க்கை வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது ஓப்பன் லூப் சிஸ்டம், சரியா? இதுவே வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் 95% எடுக்கணும், 95% எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்டர்னல் 1 பார்ப்பீங்க, ஒரு 80 மார்க் எடுத்திருக்கீங்களா, ஓகே, அப்போ அடுத்து இன்டர்னல் 2 நம்ம 90 அட்டைன் ஆகணும் அப்படின்றத மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அப்போ 90 அட்டைன் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து சேஞ்ச் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் படிக்க படிக்க உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ண முடியும், 95 மார்க்ஸ் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓப்பன் லூப் சிஸ்டமுக்கும் க்ளோஸ்டு லூப் சிஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்புட் இருக்கும், அடுத்து அந்த இன்புட் எதோட கனெக்ட் பண்ணியிருப்போம், ஓப்பன் லூப் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருப்போம், அவுட்புட் வரும். இதே க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்புட் இருக்கும், அடுத்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்கும், இதோட ஃபீட்பேக் இருக்கும் நமக்கு,
அடுத்தது அவுட்புட் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த அவுட்புட்டை நீங்கள் அட்டைன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக் இருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். எது வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட த்ரெஷோல்டு வேல்யூ இல்லை டார்கெட் வேல்யூ அட்டைன் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எரரை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்தது வந்து காஸ்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக தான் செலவாகும். ஏன்னா ஒரே ஒரு சிஸ்டம், ஒரே ஒரு பிளாக் தான் நமக்கு, இதில் ஃபீட்பேக் மாதிரி எதுவும் இருக்காது, கண்ட்ரோலரும் இருக்காது. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், காஸ்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டமில் நமக்கு வந்து ரிசல்ட் வர ரிசல்ட் வந்து இன்அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன படிக்கிறோமோ அதுக்கு மார்க் வருது. சரியா, ஆனால் நான் வந்து 95 எடுக்கணும் 90 எடுக்கணுங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான வேல்யூ தான் நமக்கு வரும். அது வந்து அக்யூரேட்டாக எனக்கு 90 வரும் 95 வரும்ன்ற மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டேபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டமில் எனக்கு அன்ஸ்டேபிள் அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டமில் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸால் நமக்கு அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸால் நமக்கு அவுட்புட்டில் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் லூப் சிஸ்டமுக்கும் க்ளோஸ்டு லூப் சிஸ்டமுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக் டீ காஃபி மேக்கர் கொடுத்துருப்பேன், பிரெட் ரோஸ்டர் கொடுத்துருப்பேன், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ இதே மாதிரி வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டமுக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், கூலிங் சிஸ்டம் இன் கார், இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன், நிறைய கொடுக்கல. உங்களுக்கு வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறப்போ இது 2-3 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் எழுதியிருக்கேன். இது தவிர்த்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. பட் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு நிறையவே தேவைப்படும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் லூப் சிஸ்டமில் நமக்கு வந்து ஃபீட்பேக் எலமெண்ட்டே இருக்காது. ஓகே, பட் ஆனால் க்ளோஸ்டு லூப் சிஸ்டமில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டமில் எரர் டிடெக்டர் இருக்காது. பட் இங்கே வந்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டமில் கண்டிப்பாக நமக்கு வந்து எரர் டிடெக்டர் இருக்கும். ஸோ எரர் டிடெக்டருங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபீட்பேக் பாத்திலிருந்து ஒரு சிக்னல் இருக்கும், இன்புட்டில் வர சிக்னல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது தான் எரர் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை டிடெக்ட் பண்ணதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எரர் டிடெக்டர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஓப்பன் லூப் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.